சூயஸ் கால்வாயின் குறுக்கே மணல் திட்டில் சிக்கிய சரக்கு கப்பல் ஒருவார கால கடும் முயற்சிக்கு பின் மிதக்கும் நிலைக்கு கொண்டுவரப்பட்டது. பொறியாளர்களின் தீவிர முயற்சியால் கப்பலை மீட்கும் பணியில் 80% நிறைவடைந்துள்ளதாக எகிப்து நாட்டைச் சேர்ந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் அந்த சரக்கு கப்பல் முற்றிலுமாக மிதக்கும் நிலைக்கு கொண்டுவரப்பட்டு அந்த இடத்திலிருந்து எப்போது அகற்றப்படும் என்ற விவரம் குறிப்பிடப்படவில்லை. இதனிடையே அந்த கப்பலில் பணிபுரிந்து வரும் இந்தியாவைச் சேர்ந்த 25 மாலுமிகள் நல்ல உடல் நலத்துடனும் பாதுகாப்புடனும் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.